என்ன மேல இங்கேயும் பார்த்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க, குழாய் எடுத்து பின்னால கட்டுறான். யோ, நீ ஒரு ஆளாயா? அட்வான்ஸ் வாங்கி அறிவில்ல? கல்யாணத்துக்கு மைத்திரி படம் கூப்பிட்டாக்க பலாபுத்தம் வந்து சேர்வு பண்றது. நீ கொடுத்த காசுக்கு பிரசவத்துக்கே வரலாம். இந்த லொள்ளு கூட குறைச்சல இல்ல. இந்த லொள்ளெல்லாம் நீ என்கிட்ட வச்சுக்காத, நான் வர முடியாது. நீ போய் பந்தலுக்கு முன்னால நின்னு பாரு, மூஞ்ச பாரு, கரும்பாலைக்கு வேட்டி வச்ச மாதிரி. போப்பா வர்றேன். யோ, சீக்கிரம் போறா. பேச்சக்கார நாய் ஆள பாரு, லாரி அடிபட்ட நாய் மாதிரி நின்று பேச்ச பாரு. பாஸ் ஒரு சின்ன கேள்வி. கேள்வி எல்லாம் என்கிட்ட கேக்குறேன், எங்காவது பைப்படி இல்லன்னா கூட்டி போடா. கேள்வி பாஸ் என்ன, இதுல ஏன் கொண்ட வச்சிருக்காங்க? என்ன ஊருக்குள்ள ஓட்ட பந்தி நடக்குதா? ஆளாளுக்கு ஓடி எடுத்துறீங்க. என்னது குடி குடிய கெடுக்குமா? வாங்கி கொடுத்தே இவன் இவன் பேசுற பேச்ச பாத்தியா? இது எப்படி இருக்கு தெரியுமா? வழியில போற ஆசாரிய கூப்பிட்டு எனக்கு ஒரு ஆப்பு வைன்னு சொல்ற மாதிரி இருக்கு. இந்த நாய குடுத்த காசை வசூல் பண்ணிட்டு வர சொன்னா எங்க எலும்பு கடிச்சு தெரியுதோ தெரியலையே. ஐயா தர்மம் பண்ணுங்க சாமி. ஐயோ திருடம் இல்ல, நோட்டா இருந்தாலும் பரவாயில்ல சாமி, தர்மம் தலகாக்கும். அதெல்லாம் அந்த காலம், இப்ப தலையில் இருக்கிற மோசல் கூட காப்பாற்றாது. ஐயோ பசியில உசுறு போகுது, சாப்பிடறதுக்கு ஏதாவது இருந்தா கொடுங்களேன். சொன்னா கேட்க மாட்டீங்க, ரொம்ப லொள்ளு பண்ணுவீங்கடா. நேத்துக்கு சுட்ட இட்லி இருக்கு, சாப்பிடுறியா? போற உசுறு பசியிலேயே போகட்டும். ஆமா நீங்க அதைத்தான் நீங்க போறீங்களா? ஆமா இத புடிங்க, இந்த பொழப்பு பொழைக்கிறதுக்கு என் கூட வந்துருங்க. மூணு வேலையை சுடுசூறு சாப்பிடலாம். ஏண்டா எடுக்கிறது பிச்சை பேசுறது பேசுற, என்ன பிச்சைக்கார இட்டு போயிட்டானே? என்னடா இது, நம்ம செட்டியார்த்த மை செட்டு போட்டோம்ல, அந்த பணத்தை கேட்ட கொடுக்கமாட்டான். அதை கால கடிச்சு எடுத்து வந்துட்டேன். ஏன் பஸ் போட்டீங்க? ஆட பரதேசி நாயே, அவன் கிட்னியை கடிச்சிட்டு வந்திருந்தாலும் 5000 10000 ஆஸ்பத்திரி வித்தாலும் பொழைச்சிருப்பேன். காலனாவுக்கு பிரயோஜனம் இல்ல, அவன் காதை கடிச்சு வந்திருக்கா? பாஸ் நான் என்ன முட்டாளா இல்ல பைத்தியக்காரனா? அவன் காதுல ஒரு பவுன் தோல் இருக்கு. வண்டி புலி, இந்த அவன் காசு என் காதை குடியா? வாடி உங்ககிட்ட எல்லாம் இப்படித்தான் வசூல் பண்ணும், கேட்டா வராத காசு கடிச்சா வருது பாத்தியா? ஆஸ்பத்திரி போய் என் காதை விட்டணும், சீக்கிரமா என் காதை குடியா. அங்க கிடைக்கிற எடுத்துட்டு போ. அப்புறம் பாஸ், எனக்கு 2 மாசம் சம்பளம் பாக்கி இருக்கு, அதை எப்ப கொடுக்க போறீங்க? ஐயோ அம்மா, இந்த வச்சுக்கடா. இப்படி கேட்டா தான் கிடைக்கும் போல் இருக்கு. என்ன தம்பி, இந்த வடக்கு பட்டி ராமசாமி ஆள் எப்படி? ஏன் ஏதாவது கடன்களை கொடுக்கணுமா? அவன் பேத்தி கல்யாணத்துக்கு மைக் செட் எடுத்துட்டு போனாரு, 1 வருஷம் ஆச்சு இன்னும் பணம் தர மாட்டாங்க. அதாவது தம்பி, ரொம்ப நாளா கடன் வசூல் ஆளுன்னு வச்சுக்கோ, காலையில ஒரு நரிமுகத்துல முடிச்சு போய் கேட்டு பாரு, வர வேண்டிய பணம் எல்லாம் வந்து சேர்ந்து. ஆட போ பரிசு, இதுக்காக நான் காட்டுக்குள்ள போய் ஏ நரிங்க வா, ஓ மூஞ்சி கொஞ்சம் காட்டுன்னு சொல்லுவேன், அது கடிக்க கூடாது கடிச்சு வச்சுட்டு போயிடும். அட நீ என்னப்பா, அதான் கூடவே ஒரு நரிய வளர்க்கறிய? நான் எங்க நரி வளர்க்கறேன்? அதுதான் உன் கூட கடையில வேலை செய்யறான் நல்ல பையதான். ஆட அவன் பெருச்சாளிப்பா. நீ என்னைக்காவது ஒரு முகத்துல முடிச்சு பாத்திருக்கியா? இல்ல, இன்னைக்கு முடிச்சு பாரு, என்ன நடக்குங்கிறது தெரியும். அப்படிங்கிற இன்னைக்கு அந்த பய முகத்துல முடிச்சுட்டு போய் அந்த வடக்கு பட்டி ராமசாமி கிட்ட கடனை வசூல் பண்ணிட்டே வர்றேன். டேய் நரி, கடன் முதலாளி வந்திருக்க, எழுந்திரிப்பா. தொல்லையா போச்சே, சொன்ன கேளுமா, எழுந்திரிமா. அதெல்லாம் முடியாது நரி, ஒரே ஒரு தடவை எழுந்திரு நரி. தூக்கத்தை கெடுக்கிறீங்களே. ராஜா மா செல்லா, ஒரே ஒரு தடவை கண்ணை முடிச்சு என்ன பாரு. போதும்மா, அப்படியே ஒரே ஒரு தடவை உள விடு. பாத்திக்குமா, சரி உள விட்டுருச்சு. சக்சஸ் ராமசாமி, பணம் சேர்த்து போயிடும். என்ன டயர் பஞ்சர் ஆகி போச்சு? நல்ல காரியத்துக்கு போகும்போது சில தடங்கள் வரத்தான் செய்ய, இதையெல்லாம் பார்த்தா நடக்குமா? என்ன செருப்பு அறுந்து போச்சு? 2வது தடங்கலும் ஆகி போச்சே. சக்சஸ். என்ன ரத்த காவல்லாம் வாங்குது? என் பணம் வந்துடும்.
அப்பா செத்தது யாரு? ராமசாமி. எந்த ராமசாமி? நம்ம வடக்குப்பட்டு ராமசாமி. வடக்குப்பட்டு ராமசாமியா? எனக்கு பணம் கொடுக்க வேண்டிய வடக்குப்பட்டு ராமசாமியா? ஆமாண்ணா, அவரே தான். போயிட்டானா? ராமசாமி கொடுத்த பணம் மேல் சோதனை போதுமடா சாமி, வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி, வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி, சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி. மாமா, காஞ்சி போன பூமி எல்லாம் வத்தாத நதியை பார்த்து ஆறுதல் அடையும். அந்த நதியே காஞ்சி போயிட்டா துன்பப்படுறதெல்லாம் உங்க கவலையை தெய்வத்துக்கிட்ட முறையிடுவாங்க. ஆனா தெய்வமே கலங்கி நில்ல, அந்த தெய்வத்துக்கு யாரால ஆறுதல் சொல்ல முடியும்? அவன் சோகத்துல உட்கார்ந்துட்டு இருக்கான், நீ பாட்டுக்கு லிப்பு மட்டும் கொடுக்கற. போறா, போய் நிற்கிற. பாரதேஷ் நாய, என்ன பாட்டை பாட விட மாட்டீங்களே? இந்த பாரு மாப்பிள, அவ சந்தோஷத்துக்காகத்தான் நீ அந்த இடத்துல சம்மந்தம் பண்ண, இப்ப அந்த பொண்ணே செத்து போயிறேன்னு சொல்றான். பேசாம முடிவு மாத்திக்கிறதுதான் நல்லது. அதை விட்டுட்டு நான் வாக்கு கொடுத்துட்டேன், ஊக்கு கொடுத்துட்டேன், உன் போக்கு போயிட்டே இருந்தா அந்த பொண்ணை இழந்துட்டு தவிக்க வேண்டியதுதான். மாமா, இப்ப என் முடிவை மாத்திக்கிட்டா அந்த பொண்ணு மங்க யார் மாமா கல்யாணம் பண்ணிக்குவாங்க? ஆனா அந்த பொண்ணை நீயே கட்டிக்கப்பா, நான் வேணான்னு சொல்ல. ஆனா நம்ம மீனாட்சிக்கு அந்த ஒத்த கையும் பையன் கோணம் மூஞ்சியும் பிடிக்கல. பேசாம இந்த கல்யாணத்தை நிறுத்திரு, இல்ல நாளைக்கு உன் மாமா மக ஊர் வரவை கூட்டி என் சம்மதம் இல்லாமலே நிச்சயம் பண்ணிட்டாங்க, நீங்க தான் தீர்ப்பு சொல்லணும்னு சொன்னா நீ தலை நிமிந்து நடக்க முடியுமா? அந்த பொண்ணு அப்படி ஒரு முடிவு எடுக்கிறதுக்குள்ள நான் போய் பேச்சு தீர்த்திடலாம். ஆனா நீ அந்த ஒத்த கையில பாக்காட்டா கூட பரவாயில்லப்பா, அந்த சொத்த பூஜை கிளவி கிட்ட பேசி ஒரு முடிவுக்கு வருவா. பாஸ், எங்க போறீங்க? நீ கொஞ்சம் போன வர்றேன். என்ன கேட்டீங்க? எங்க போறீங்க? அத மைக்கில தான் கேட்கணுமா? எங்க போறீங்கன்னு கேட்டாலும் உதைக்கிறான், கேட்காட்டாலும் உதைக்கிறான். ஓய் ஒண்டி புலி, உன்ன ஒரு நாளைக்கு மார்கால் மார்கை வாங்கி உன்னை நொண்டி புலி ஆக்கல, என் பேர் வெளியே தேவையில்லை. Wonderful, marvelous. Beautiful. என்ன இடையில பூரா மாதிரி ஒண்ணு ஊருது? ஏண்டா, நான் அழகா ரசிச்சிட்டு இருக்கும்போது இடையில நரித்தலை விட்டு கெடுத்துட்டியடா. சாரி பாஸ், வாட் இஸ் திஸ் பாஸ்? திஸ் இஸ் பைனாகுலர். அப்படின்னா லாங் இருக்கிறத கிட்டக்க காட்டும், சிறுசா இருக்கிறத பெருசா காட்டும். அப்ப பெருசா இருக்கிறத மழை மாதிரி காட்டுமா? இந்த லொள்ளு தானே வேண்டாங்கிறது. சித்தப்போ, என்ன சித்தப்போ, மாமா வராரா இல்லையான்னு பாக்க சொன்ன நீங்க என்ன பேசிட்டு விளையாடிட்டு இருக்கீங்க? நான் அவர் தாமா பாத்துட்டு இருக்கேன், அதுக்குள்ள இடையில இந்த நாய் பூந்து இன்டர்கட் பண்ணிருச்சு. பாத்தி அம்மா கடிக்கு வர்றான். கொஞ்சம் சும்மா இருங்க. நீங்க நாலு கேட்டா அவன் வரலாம் பாடுறான். ஏய், அவன் என்ன ஏவுகணையா அங்கிருந்து வர்றதுக்கு இப்படி பாக்குற? ஸ்ட்ரைட்டா பாடுறான். ஏன் கண்ணு தெரியாதா? லாங்ல இப்படிதான் பாக்கணும். பாரு, வந்துட்டாரு. குளிக்கவே இல்ல, அதுக்குள்ள அழுகு தேக்கிற? அது இல்ல பாஸ், நீனு தண்ணிக்குள்ள போயிருக்க. சின்னையா காப்பாத்த போயிருக்காரு, போன இடத்துல என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? சின்னையா மீன பிடிப்பாரு, மீன் சின்னையாவை லபக்குன்னு கடிக்கு, ரெண்டு பேருக்கு தண்ணிக்குள்ள ஜலக்கிரையில நடக்கும். அப்படின்னா புரியல? புரியலையே. அதே கற்பழிப்பு நடக்கும். தண்ணிக்குள்ள கற்பழிச்சு அழிஞ்சிடாதே. டேய், இந்தியாவில இந்த மாதிரி எவனுமே கேட்டதில்ல. படுவான் நீ கேட்டுட்ட, அது எப்படி அழிஞ்ச? அழியுங்க. என்ன ஆகும்? கரைஞ்சு போயிருமுடா. நம்ம பிளான் எல்லாம் அவுட்ரா. நீ என்னமா ஆத்துக்குள்ள குடிச்சு உன் வாயிலையும் மூக்கிலையும் தண்ணி வந்த மாதிரி எழுதிட்டு இருக்க? நான் அதுக்கு ஒண்ணு அழுகலப்பா, என் வாயில பத்து பைசா வச்சிருந்தேன், அதை காண பாஸ். எவ்வளவு சீரியஸா இருக்க, நான் எதுக்கு எழுதிட்டு பாரு. என்ன சித்தப்பு? இது வயிறு? ஐயோ, அது இல்ல. பின்ன மூக்குங்கறியா? சும்மா இருக்கீங்களா?
நீங்க தானே சொன்னீங்க நான் ஆத்துல விழுந்தா மாமா காப்பாத்துவாரு வயித்து தடவி அமுக்கி தண்ணி எடுப்பாரு அப்ப அவருக்கு மூட ஒரு மாதிரி ஆகி ஏதாவது நடக்கும்னு இப்ப இப்படி ஆயி போச்சு அதுக்கு நான் என்ன பண்ணுவேன் இவனமா கொண்டை மண்டையை வச்சு திரிஞ்சல பார்த்தா அரபிக்கடலையே நீந்துவான் நினைச்சேன் அம்பராமலை தாத்தண்டிக்கு இந்த அமுக்கு வச்சுட்டான் பஸ் ஒரு சின்ன சந்தேகம் என்ன அந்த பத்து பைசா விழுந்த இடத்துல நடக்கும் டேய் என்ன என்னதான் நினைச்சிருக்கீங்க சித்தப்பு மாமாவுக்கு ஆபத்து இல்லையே மாமாவுக்கு ஒண்ணு ஆபத்து இல்ல அவன் கண்ணு முடிச்சா எங்களுக்கு தான் ஆபத்து எனக்கு பயமா இருக்கு சித்தப்பு கல்யாண நாள் வேற நெருங்கிடுச்சு அந்த பொண்ணு வீட்டுக்குள்ள நுழைய ஆரம்பிச்சுட்டான் அந்த மருந்து வேற கோவில் என்கிட்ட பேசுறான் போற போக்க பார்த்தா மாமா எனக்கு கிடைக்காம போயிடுவாருன்னு பயமா இருக்கு நானே நேரா போய் அவனை சந்திச்சு உண்மையை சொல்லலாம்னு இருக்கேன் அப்படியே மூஞ்சி கட்டி மிதிச்சு போடுவேன் உனக்குதான் இங்கிலீஷ் தெரியுமா எங்களுக்கு தெரியாதா கம்ப்ளீட் நீ மெத்தட் உன் தலைதான் நீ மெத்தட் வேற எதுவுமே உங்ககிட்ட நீ மெத்தட் இல்லடா சிஸ்டர் நான் சொல்றத கேட்டா சிஸ்டர் கிட்ட தான் சொல்லுவீங்களா பிரதர் எங்க கிட்ட சொல்ல மாட்டீங்களா சொல்றேன் கேளுங்க சொல்றா நான் சொல்றத கேட்டா இந்த கல்யாணத்தை உடனே தடுத்து நிறுத்தலாம் ஏண்டா கல்யாணம் டவுன் பஸ் சொன்னு நிக்கிறதுக்கு இந்த மாதிரி விஷயத்தை அமெரிக்காவோட சொல்லிருந்தா உன்ன அங்கேயே குப்பரை போட்டு செருப்ப கட்டி அடிச்சிருப்பாங்க அதான் இல்ல மல்லாக்கு போட்டு நெஞ்சு மேல ஏறி மிதிச்சிருப்பாங்க இந்த வெள்ளையில வெள்ள மாளியில வச்சு விழா கொண்டாடிப்பாங்க டேய் மடையா விஷயத்த சொல்லு உனக்கு விழா எடுக்கிறதா இல்ல விளக்கு மாத்தாலேயே துரத்து துரத்தி அடிக்கிறதான்னு நான் சொல்றேன்டா பாஸ் டேய் பாஸ் பாஸ் சொல்லாதடா போலீஸ் புடிச்சு போயிருவாங்க நீங்க கொடுத்த ஐடியா தான் ஒண்ணும் சரிப்பட்டு வரல அண்ணன் என்ன ஐடியா கொடுக்கறாரோ அதை என்ன கேட்டு பாப்போம் தேங்க்ஸ் ஓனர் அந்த ஒத்தகையனுக்கு பில்லி சூனியோ சோசியத்துல அபார நம்பிக்கை உண்டு அதனால இன்னைக்கு ராத்திரி நீங்க குடுகுடுப்பக்கார வேஷம் போட்டு போறீங்க டேய் ஒத்தக்கையா இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு சொல்லுங்க அப்படி நடந்தா உன் உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லுங்க அப்புறம் பாருங்க என்ன நடக்கும்னு சூப்பர் ஐடியா ஜெய் ஜக்கம்மா கெட்ட காலம் பிறக்குது கெட்ட காலம் பிறக்குது தட்டு தடுமாறுது தட்டு தடுமாறுது கல்யாணத்தை நிறுத்தினா சுபயோகம் கிடைக்குது கல்யாணத்தை நடத்தினா கருமாதி நடக்குது கெட்ட காலம் பிறக்குது கெட்ட காலம் பிறக்குது இந்த வீட்டு கொம்ப உசுருக்கு ஆபத்து வருது ஜெய் மங்கம்மா சாரி ஜக்கம்மா கல்யாணத்தால இந்த வீட்டு கண்ணுக்கு ஆபத்து வருது ஆபத்து வருது ஆபத்து வந்துருச்சு என்ன சொன்ன என்ன சொன்ன என்னையா மிரட்டி கேக்குற ஜக்கம்மா ஒரு தடவை சொன்னா திருப்பி சொல்ல மாட்டான் ஏய் கல்யாணத்தினால கண்ணிக்கு ஆபத்து இல்ல இத சொன்னதுனால உன் கிண்ணிக்கு தான் ஆபத்து என்ன கிண்ணி இறக்குறியா ஐயோ அம்மா என் கிண்ணி இனிமே நீ வாக்கு சொல்ல வந்த உனக்கு நாக்கு இருக்காது இந்த நாய அடிச்சு துரத்துங்கடா போங்கடா முதல்ல அந்த பாட்டு நிறுத்தா எந்திரிச்சு வந்தா என்ன நடக்கும்னே உனக்கு தெரியாது என்ன நடந்தாலும் நீங்க எந்திரிச்சு வர முடியாத அதான்டா யானை குடுக்குள்ள உளுந்தா எறும்பு கூட எட்டி பாக்க மாட்டா பாகம்மா வலையில போடுற வலிக்காம வலுக்காம மெதுவா போடுற வாங்க ஏண்டா குடுகுடுப்புக்கார வேஷம் போட்டு போனா கல்யாணத்தை நடக்கூடாம பண்ணிடலான்னு சொல்லி இப்ப என்ன நடக்கூடாம பண்ணி வர்ற பொண்ணுங்களுக்கு வலையில் போட விடாம பண்ணிட்டியாடா நீங்க தான் போட முடியாம பட்டிருக்கீங்க அவராது போடட்டுமே உங்களுக்கே அவ்வளவு போறாம ஏண்டி அந்த எரும வளையல் போடுறதுல உங்களுக்கு அவ்வளவு பெருமையா நான் நல்லா போடுவேண்டி சத்தியமா போடுவேண்டி உங்களை போடுறதுக்கு இந்த ஒரு கை போறாதான் வர்ற கஸ்டமரை கவலைப்படுத்தாதீங்க ஆமா பெரிய கஸ்டமர் மாருதி தௌசண்ட் புக் பண்ண வந்திருக்காங்க போடா பொக்க எட்டு நாளுக்கு வளையல் போட வந்திருக்காளுங்க அது கூட அவகிட்ட இருக்குதா இல்லையா அவத்து பாரு இந்தாங்க உங்களுக்கு ஃப்ரீயா வச்சுக்கோங்க நாளைக்கு வாங்க நானே போடுறேன் நாளைக்கு வாங்கடி வீங்கி போவீங்க ராமே ஐயோ குறுகுடுப்புக்கார வந்துட்டானா ராமே ஐயோ இவன் எதுக்கு இப்ப வந்தான் ராத்திரி உடுக்க கொடுத்தா அது எங்க சாமி டேய் அடியில் இருக்கு எடுத்துக்கடா டேய் டிராயர் இருக்குடா சரி சாமி அடே இந்த டிராயர்ல இல்லடா மேஜர் டிராயர் இல்லடா ஏன் சாமி சாமிக்கு எங்க அடி பட்டுன்னு கொஞ்சம் சொல்லுங்க சாமி இப்ப கட்டியா கேட்ட எங்க ஓட பாக்குறீங்க இனிமே தாங்க முக்கியமான வேலையை ஆரம்பமாக போகுது எல்லார வீட்லயும் இது நடக்கிறது தான்ப்பா வேண்டாத்தா என்ன இப்ப நடக்க கூட நடக்க போகுதுன்னு இந்த அழுவாச்சு அழுவுற பயமா இருக்காத்தா பயமா இருக்கா விட்டா நாலு போலீஸ பாதுகாப்புக்கு உள்ள கூப்பிடு போடுறது உன்ன என்ன ஜல்லிக்கட்டு மாடோட சண்டை போட சொன்னுமா சும்மா பஞ்சமேத்த மாதிரி பல பலான்னு இருக்கு போய் படுத்து பெரண்டு வருவியா சும்மா இருக்கா அந்த பொண்ணு ஓரப்பாய விரிச்சு வச்சு ஒரு மணி நேரமா உட்கார்ந்து இருக்குது இத்து போறதுக்குள்ள போ அதானே வெக்கப்பட வேண்டிய விட தைரியமா உள்ள உட்கார்ந்துருக்கா உனக்கு என்ன ஆம்பளை சிங்கம் போ போப்பா பத்தியா
எல்லாரும் முதல்ல போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நோண்டி அடிப்பாங்க. இவ என்ன போறதுக்கு முன்னாலேயே நோண்டி அடிக்கிறானே, போய் என்ன பண்ண போறான்? அம்மா இருடா, பிள்ளைக்கு கால்ல சுளுக்கு. கால்ல தானே சுளுக்கு. சரி சரி, பிள்ளைங்க ரெண்டு சந்தோஷமா இருக்கு, ஏதாவது ரெக்கார்டு போடுங்க. ஐயோ ஏப்பா பாதியில வந்துட்ட? என்ன மாமா இது, இந்த நேரத்துல இந்த பாட்டை போய் போட்டுக்கிட்டு? என்ன பாட்டு போட்டான்? நம்ம விசேஷத்துக்கு போடுங்க, அந்த பாட்டு தான். என்னடா பாட்டு அது? மருதமலை மாமுனிய முருகையா. அவன் முருகன் கோயில சாமியா கும்பிடுறான், என்ன நேரம் அது? நீ போப்பா, நான் போடுறேன். டேய் பாடம் பழம் போடு. அந்த இருக்கிறது நம்ம இல்லையே. சரி மைக் எடுத்து பாடிக்குவோம். பாலும் பழமும் கைகளில் ஏந்தி, பாலும் பழமும் கைகளில் ஏந்தி, பாலும் பழமும் கைகளில் ஏந்தி, பாலும்